சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 53,800 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. அட்சய திருதியையொட்டி கடந்த வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 3 முறை தங்கம் விலை உயர்ந்திருந்தது. அடுத்த நாளான சனிக்கிழமை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து விற்பனையானது. இந்நிலையில் ஆபரண தங்கம் மீண்டும் சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 25 ரூபாய் குறைந்து 6,725 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 பைசா குறைந்து 90 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 500 ரூபாய் குறைந்து 90,000 ரூபாயாக உள்ளது. சர்வதேச அளவில் 1 அவுன்ஸ் தங்கம் 4 விழுக்காடு குறைந்து 2,355. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை 30% வரை உயர்ந்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கம், தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் காய்கறிகளின் விளைச்சல் வெகுவாக பாதித்துள்ளது. இதனால் கடந்த மாதத்தில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலையை விட இன்றைய காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக கடந்த மாதம் 25 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பெரிய வெங்காயம் தற்போது 40 ரூபாய்க்கும், 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெண்டைக்காய் 70 ரூபாய்க்கும், 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சின்ன வெங்காயம் 60 ரூபாய்க்கும், 25 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி 35 ரூபாய்க்கும், 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பூண்டு 300 ரூபாய்க்கும், 75 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பீன்ஸ் 150 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அப்படி எல்லாமே விலை உங்களுக்கு வறட்சினால மழை இல்லாதனால விலை கூடுதல் இருக்கு. இப்போ மழை அடிச்சிருக்கு, இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனால் இன்னும் கொஞ்சம் கம்மி வேலை வாய்ப்பு வரவே கம்மி தான் இருக்குது. இப்போ 100 கிலோ வர இடத்துல 50 கிலோ தான் வருது. அப்போ வாங்கித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அரை கிலோ வாங்குறதுக்கு காய் கிலோ வாங்குவாங்க. இப்போ ஹோட்டலுக்காரங்க முருங்கைக்காய் வாங்கினா ஒரு விலை ஜாஸ்தினா ஒரு 50 கிலோ வாங்குவாங்க. விலை கம்மினா அந்த மாதிரி எஸ்ட்ரா எடுப்பாங்க. எல்லா காயுமே ரேட்டு ஜாஸ்தி தாங்க. பச்சை மிளகா 40 ரூபா 30 ரூபாய்க்கு விற்றது 100 ரூபா 120 ரூபா 180க்கும் கூட வருது. அப்புறம் என்ன பண்ணுறது? நான் காயுமே பாவக்காய் போடலாங்க. எல்லா காயுமே ஜாஸ்தி தாங்க. கடும் வெயில் காரணமாக காய்கறி உற்பத்தி குறைவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. கேரள மாநில திருச்சூரில் கோயில் திருவிழாவிற்கு அழைத்து வரப்பட்ட 2 யானைகளும் மோதிக்கொண்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள முட்டிச்சூர் ஐப்பன் காவு கோயிலில் திருவிழாவுக்காக 2 யானைகள் அலங்கரித்து அழைத்து வரப்பட்டன. உஷா ஸ்ரீசங்கரன் என்ற யானை முதலில் அங்கு இருந்த நிலையில் கோயில் யானையான தேவிதாசன் அழைத்து வரப்பட்டது. அப்போது 2 யானைகளும் கொம்புகளால் குத்தி கொண்டு சண்டையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. யானையை அடக்க முடியாததால் பாகன்களும் மக்களும் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானைகளை ஆசுவாசப்படுத்தி பாகன்கள் அழைத்து சென்றனர். சென்னையில் நாளை மறுதினம் மழை தொடங்க வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகாவில் மழை தொடங்க இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் சென்னையில் வரும் புதன்கிழமை முதல் மழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக பிரதீப் ஜான் கணித்துள்ளார். மேலும் வரும் 18 தேதி பெங்களூருவில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் RCB இடையிலான போட்டி பாதிக்கப்படக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தூத்துக்குடி நகரில் இன்று அதிகாலை 6 மணி முதல் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதேபோன்று கோவையிலும் சிவானந்தா காலனி, மசக்காளிப்பாளையம், பீளமேடு, புளியகுளம், காந்திபுரம், உக்கடம் உள்ளிட்ட இடங்களில் இரவில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் கோவை மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டுள்ள புதுக்கோட்டையில் கூடுதலாக 11 ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கடந்த மார்ச் மாதம் 15 தேதி நூற்றாண்டு கண்ட புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதனுடன் திருக்கட்டளை, திருமலைராயசமுத்திரம், முள்ளூர், வாகவாசல் உள்ளிட்ட 11 ஊராட்சிகள் மாநகராட்சியில் இணைக்கப்பட உள்ளது. இதனால் ஊராட்சிக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காது என்றும் வரி உயர்வு அதிகமாகும் எனவும் குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு
செய்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று திருக்கட்டளை, திருமலைராய சமுத்திரம் ஆகிய இரண்டு ஊராட்சிகளில் உள்ள அனைத்து விதமான கடைகளும் அடைக்கப்பட்டு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் வந்து பலகட்ட போராட்டங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கடையடைப்பு நடத்திருக்கிறோம். இதுலயும் அரசு செவி சாய்க்கல அப்படின்னா கடுமையான போராட்டங்கள், எங்களை வந்து மாநகராட்சி அறிவிப்பை வந்து கைவிட கோரி பலகட்ட போராட்டங்களை இன்னும் நடத்துவோம், இது தொடர்ந்துகிட்டே இருக்கிறோம். அதனால தமிழக அரசு வந்து கவனம் செலுத்தி இந்த மாநகராட்சி உத்தேச அறிவிப்பை வந்து உடனே வித்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அறிவிப்பை திரும்ப பெறாவிட்டால் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.